எல்லோருக்கும் வணக்கம். நான் சஞ்சய்ராம். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது உங்கள் எல்லோருக்கிட்டே பேசுகிறது, இதோட நோக்கம் ரொம்ப கேப், நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறேன் மார்ச் 1st week. அது என்னோடய கம்பெனி லிங்கம் தேட்டர்ஸ். லிங்கம் தேட்டர்ஸ் வந்து நிறைய படம், லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுத்துருக்குறோம். எங்கள் கம்பெனியும் ஒரு இன்னொரு பெரிய கம்பெனியும் சேர்ந்து பண்ணுறோம். இந்த படம் ஒரு பெரிய மல்டி ஸ்டார்ஸ் பண்ணுறாங்க, பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ஃபெமிலியர்ஸ் வச்சு பெரிய செட்டப்பில் இன்றைக்கி ட்ரெண்டில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அது அந்த ப்ராஜெக்ட் பற்றிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த படம் இப்போது இந்த பண்ண போகிற இந்த படத்தோட ஒரு தகவல், முதல் தகவல் என்ன அப்படின்னா, நான் பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து ரெண்டு படம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு சின்ன கிடையாது, பெரிய இடைவேளை. அந்த இடைவேளை வந்து நம்மளுக்கும் தேவைப்பட்டுச்சு. அந்த இடைவேளையில் நிறைய தேடல்கள், நிறைய பிளானிங். ஸோ நானும் வந்து ரெண்டு படம் மட்டும்தான் வெளியில் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய படம் அந்த சூர்யா அவர்கள் நடித்த ஸ்ரீ, அப்புறம் ஏவிஎம்மில் அன்பே அன்பே, ஏவிஎம் நிறுவனத்தில். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம சொந்த படமாக தான் எடுத்தோம். நம்மளே எடுத்து நம்மளே தயாரித்து நம்மளே தான் டைரக்ஷன் பண்ணோம். இப்போ அதே மாதிரி தான் என்னோடய இந்த என்னோடய லிங்கம் தேட்டர் நிறுவனம் இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் ரொம்ப இந்த படத்தோட இந்த கண்டென்ட்டு ரொம்ப நாளாக உட்காந்துருந்து ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப ஸ்டடி பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 1.5 இயர் வந்து இந்த கதையோட தேடல், இந்த கண்டென்ட்டு, இந்த கான்செப்டு இந்த நாட்டு கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு 1.5 இயர் உட்காந்துருந்து ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் கிரவுண்டுக்கு. கண்டிப்பாக எனக்கு வந்து இது வந்து ஒரு முதல் படம் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தான் இந்த படத்தை நான் பண்ணுறேன். அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் உங்கள் எல்லோரையும் வந்து நான் சந்திக்கிறேன். இந்த படத்தோட தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, மறுவலர். மறுவலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரமோட் பண்ணணும், இந்த கண்டென்ட் வந்து புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து இந்த தலைப்பு. மறுவலர் அப்படின்னா என்ன, இந்த தலைப்பே வந்து எந்த அளவுக்கு இந்த கதைக்காக நான் உழைச்சிருந்தா இந்த தலைப்பே சொல்லும், அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டாக வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மறுவலர் அப்படிங்கிற இந்த தலைப்பு, இந்த தலைப்பிலே தெரியும் இந்த கண்டென்ட் வந்து நான் வந்து எவ்வளோ தேடலுக்கு அப்புறம் இந்த தலைப்பை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேளுங்க, இந்த படத்தோட ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ துரோகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நானே பெருசாக பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தா இந்த ஒரு கேங்ஸ்டர் மூடு எடுத்தாலே தூத்துக்குடி ரெஃபரன்ஸ் இல்லாமல் படமே இருக்காது. அது மாதிரி அந்த படம் ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷன் சினிமாவில். துரோகம்தான் ஒரு துரோகம், அது வந்து எத்தனை ட்ரிப் அதை வந்து எவ்வளோ வெரைட்டிஸில் சொன்னாலும், மதர் சன்னாக சொல்லலாம், பட் பிரதர்ஸில் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸில் சொல்லலாம், லவ்வில் சொல்லலாம்,
எப்படி எவ்வளோ ஜேர்னல்ஸில் வந்து இந்த துரோகத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போலீஸ், ஒரு கேங்ஸ்டர், அதில் ஒரு துரோகம் தூத்துக்குடி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஒரு லவ்வு சுப்பிரமணியபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம், நிறைய அந்த துரோகத்தை பற்றி நிறைய படங்கள் வந்துருச்சு. அது மாதிரி இதுவும் வந்து பார்த்தா துரோகம் அப்படின்னா என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு மனித உடல் வாழ்கிறதுக்கு வந்து எப்படி உயிர் முக்கியமோ அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் சூழ்நிலையாக வந்து ஒளிஞ்சிருக்கு துரோகம். அதுதான் வந்து இந்த கண்டென்ட்டோட பேஸ், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம், 100% வந்து பார்த்தா இது வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டு தான். அந்த இன்ஸ்டண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து சொல்யூஷன் வந்து சொல்லலை, இன்றைக்கி வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த சம்பவம் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது, அதுக்கு அது என்ன காரணம் அப்படிங்கிறதால வந்து இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்லேயும் சரி போலீஸும் சரி யாராலையுமே வந்து அந்த நடந்த சம்பவத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணது தான். ஆர்டிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் ரெண்டு ஆர்டிஸ்ட்டு சேர்ந்து பண்ணுறாங்க. அது மட்டும் நான் ஃபஸ்ட் வீக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அது வேண்டாம், ஏன்னா எல்லாத்தையும் வச்சு பண்ணலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து. கதைக்களம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து திருநெல்வேலி பேஸ்டு, திருநெல்வேலி திசையின் நுழை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, தென்காசி, அது மாதிரி ஃபுல்லாக சவுத்து பேஸ்டு கதை தான் இது. ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஷூட் ஸ்டார்ட். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 days. ஆமாம் சார், மியூசிக் டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் தான், அது சொல்லலாம். பட் இமன் தான், பட் அதெல்லாம் ஒரு அவசியம் பண்ணலாம், ஏன்னா இது வந்து என்னோடய பர்சனல் இன்டர்வியூ தான் சொல்கிறேன். இமான் தான் பண்ணுறாரு, எனக்கு அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவர் தான். அதாவது என்னென்னா கேப் எப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கள் கூட இருந்த, நாங்கள் வந்து பயங்கர பிஸியாக இருந்த காலகட்டத்தில் இருந்த பேனர்ஸு, டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு யாருமே ஆல்மோஸ்ட் சினிமாவில் இப்போ வந்து இல்லை, உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள்லாம் வந்து மறுபடியும் எந்திக்கிறோம் அப்படின்னா யாருடைய முதுகுலையும் ஏறி சவாரி பண்ணல, எந்த ப்ரொடியூசரோட காசையும் நாங்கள் அழிக்கவே இல்லை, எல்லாமே நாங்களையும் சொந்தமாக தான் எடுத்தோம். இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருக்கிறாங்கன்னா டைரக்டர்ஸ், அந்த டைரக்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணாமல் இருப்பாங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டர்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே மிஸ் ஆகியிருக்காங்க. பெரிய லெவலில் படம் எடுத்தவங்களும் சரி, ஒரு பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்தவங்களும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் இல்லை, அந்த டைரக்டர்ஸும் இல்லை. இப்போ நாங்களாம் நானே ப்ரொடியூசர், நானே டைரக்டர் அப்படிங்கிறனால திருப்பி நம்மளே எந்திக்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்ட ஒரு இடைவேளை அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் என்ன, நம்ம எங்கே போனாலும் சினிமாவை உண்மையாக நேசிக்கிறவங்க வந்து சினிமாவில் தான் வருவோம். நாங்களாம் சினிமா வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக நேசித்தோம். என்னோடய 23 வயசில் நான் ஏவிஎம்மில் வந்து 164வது படம் பண்ணேன். அந்த படம் வந்து ஓகே பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 members உட்காந்து கதை கேட்டாங்க. ஏவிஎம்மில் பெரிய ஒரு சரவணன் சார், பாலசுப்ரமணியம் சார், குகன் சார், குருநாத் சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எஸ்பி முத்துராமன், டைரக்டர் சரண், விசு, சிவசங்கர் எம்மா, இது மாதிரி ஒரு லாட் ஆஃப் பீப்புள்ஸ், அவ்வளோ பேரும் எல்லாருமே வந்து பார்த்தா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் தான். அவங்களுக்குள்ளே உட்காந்து ஒரு 23 வயசில் வந்து நான் அந்த கதையை ஓகே பண்ணி படம் பண்ணேன். அந்தளவுக்கு வந்து நம்மளாம் சினிமாவை போராடணும் நேசித்தோம். இன்றைக்கும் நம்ம திருப்பி எந்திக்கிறோம், சரி சஞ்சய் ராம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதன் தான், எனக்கு எந்த பேக்ட்ராப்பும் கிடையாது. நம்மள தான் வந்து சினிமாவுக்குள்ள வந்தோம், நம்மள தான் வந்து எந்திரிச்சோம், நம்மள தான் விழுந்தோம், மறுபடியும் நம்மள தான் எந்திக்கிறோம், அதுதான் அந்த இடைவேளை தான், வேறு ஒன்றும் கிடையாது.
ரிவ்யூ ஃபேஸ் வந்து நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணிட்டோம் மேடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து தெரியாமல் பண்ணோம். இப்போ தூத்துக்குடிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ரகுமான் வந்து பெரிய லெவலில் இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மெலடி ட்ராமாஸ் தான் பண்ணார். அவருக்கு வந்து பார்த்தா நான் லிங்கம்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கொடுத்தேன். எல்லோரும் காமெடி பண்ணாங்க, என்ன இவ்வளோ பெரிய கேரக்டர் போய் ரகுமான் கொடுக்குறீங்க, அதாவது இவ்வளோ ஃபோர்ஸான கேரக்டர் கொடுக்குறீங்கன்னாங்க. ஆனால் அந்த கேரக்டர் வந்து அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணார். பட் அதில் நியூ ஃபேஸாக வந்து ஹரிக்குமார் வந்து டான்ஸ் மாஸ்டரை வந்து நம்ம நடிக்க வச்சோம் ஒரு ஹீரோவாக. அதுக்கப்புறம் நிறையா படம் நியூ ஃபேஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும். அப்போது தெரிஞ்சும் பண்ணணும், தெரியாமலும் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தா சினிமாவுக்கு வந்து புதுமுகங்கள் வச்சு படம் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. ஆனால் என்னுடைய அனுபவத்துக்கு, நான் புதுசாக இருந்தால் இப்போ புதுமுகத்தை வச்சு நான் ஒரு மூணு படம் நாலு படம் ட்ரை பண்ணலாம். எனக்குன்னு வந்து பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு எக்ஸிபியூட்டர்ஸு, இன்றைக்கி இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்க்குற விஷயம், நான் சினிமா வந்து பார்த்தா கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்கணும். இப்போ நான் பண்ணுறது கூட ஒரு பெரிய ரெண்டு மல்டி ஸ்டார்ஸ் பண்ணுறாங்க. ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட ஃபேமிலியிலேருந்து ஒரு யங் ஹீரோவை வந்து நான் தமிழுக்கு எடுத்துகிட்டு வரேன். இது மாதிரி வந்து ஒரு மல்டி காம்பினேஷனில் தான் பண்ணுறோம், தமிழ் தெலுங்கு வருஷனாக தான் பண்ணுறோம். அதனால் இதில் வந்து நான் நியூ ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல மேடம். ஃபுல்லாக இல்லை நண்பா, இது மட்டும் எனக்காக வந்து கொஞ்சம் கொடுங்களேன். இதை வந்து ஒரு சஞ்சய் ராமோட இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கூட சில விஷயம் சொல்கிறேன். பட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் 2 weeks தான். அதில் வந்து நம்ம ஒரு அஃபிஷியலாக ஒரு பெரிய செட்டப்போட, அதில் யார் நடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வருவாங்க அந்த இன்டர்வியூவுக்கு. அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். பெரிய லான்ச்சிங் தான் கொடுக்குறேன். சொல்லுங்க. இது வந்து பைலிங் தான், தமிழ் தெலுங்கு ரெண்டு வருஷம் தான் பண்றோம். இப்ப எங்க விக்கிமீடியா செஞ்சிடாமனு தட்டினா எல்லாமே வந்தது. பட் இருந்தாலும் சொல்லலாம், ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ, அதில் வந்து சூர்யா சார் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வராலயம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க அஜித் சாருக்கு ஃபஸ்ட்டு படம், தமிழ் வருஷனுக்கு அஜித் சாருக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து அந்த காதல் மன்னன் பண்ண கம்பெனி. அதுக்கடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமர்கலம் பண்ணாங்க சரண் சார், அது கண்டினியூ அதே டீம் பண்ணிச்சு. அந்த அமர்கலம் முடித்த உடனே நம்மளுக்கு ஸ்ரீ பண்ணாங்க, சூர்யா பண்ணாங்க. அப்புறம் அவங்க தேங்காய் சீனிவாசனோட பேத்தி ஸ்ருதி பண்ணாங்க ஹீரோயினும். அதுக்கப்புறம் வந்து ஏவிஎம்மில் பண்ண செகண்டு, அது வந்து அன்பு அன்பு. அதில் ஒரு 28 ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய மல்டி, ஏகப்பட்ட ஒரு பெரிய ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா. அதில் வந்து ஷாம் பண்ணார். அப்போ வந்து ஷர்மிலின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க பண்ணாங்க. விவேக் சார் வந்து ஒரு பெரிய ஒன் ஆஃப் த கேரக்டர். அப்புறம் நம்பியார் சாமி, மனோகர் அம்மா, அப்புறம் மணிவண்ணன் சார், செந்தில், இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலும் பரத்வாஜ் அப்போ பயங்கர ஃபேமஸ். அந்த டைமில் ஜெமினி பண்ணியிருந்தாங்க, ஜெமினிக்கு அடுத்த படம் நாங்கள் பண்ணணும். அதனால் அதே மியூசிக் டைரக்டர் ராம்நாத் ஷெட்டி, பெரிய கேமராமேன் அவர், அவர் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தூத்துக்குடி பண்ணோம். தூத்துக்குடி வந்து பார்த்தா அது அதில் வந்து நாங்கள் எல்லோருமே சேர்ந்து, நானும் ஹீரோ எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். அந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில், ஒரு ஃபஸ்ட்டு வந்து சினிமாவில் வந்து ஒரு ஏரியா கேங்ஸ்டர் அப்படிங்கிறத நம்ம தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஜானரில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு 500 படம் வந்துருக்கும். ஒரு ஏரியாவுக்குள்ளே நடக்கிறது ஒரு கேங்ஸ்டர் மேட்டர் ரொம்ப லைவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு புள்ளி ஆட்டோன்னு ஒரு படம் பண்ணேன், அதை நியூ ஃபேஸஸ் வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம். அந்த படம் பட் பெரிய ஹிட் கிடையாது, பட் ஆனால் எனக்கு லாஸ் கிடையாது, ஓகே தான் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து வீரமும் இரமும் பண்ணோம், அந்த படம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியல் லைவ் இன்ஸ்டண்ட் எடுத்து பண்ணேன், அந்த படம் எனக்கு நல்லா போச்சு. அப்புறம் வந்து இயக்கம், அப்புறம் வந்து பூவத்தலையா, அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் படம் கௌரவர்கள் பண்ணோம், அது நல்ல பெரிய செட்டப்பாக பண்ணோம். அப்புறம் நிறைய படம் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய படம் பண்ணேன் நான். இல்லை அதுக்குள்ளே வந்து இப்போது ஒரு சின்ன சைல்டு அபியூஸ் வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபார்மேட்டில் தான் பண்ணோம்.
அந்த கண்டென்ட் நல்லா இருந்ததுனால வந்து அதை வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளெக்ச்டு மூவியாக பண்ணியிருக்கிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஓடிடிக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, பட் தேட்டர் ப்ளஸ் ஓடிடிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் தேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ வந்து தேட்டர் எல்லாம் மறுபடியும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நெக்ஸ்ட் வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சில்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியூ கமர்ஸ் அது காப்பிலாம் முடிச்சிட்டோம். படம் எல்லாம் க்ரீன் சில்லிஸ் முக்கிய அறிவிப்புகள்லாம் ஓகே தான். இல்லை அதான் அது வந்து என்ன அப்படின்னா, அந்த க்ரீன் சில்லிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சைல்டு அபியூஸ் மெயின் மேட்ரு ஃபேமிலி அவேர்னஸ்க்காக எடுத்துருக்குறோம். அதை கமர்ஷியலாக ஒரு படமாக இல்லாமல் இந்த குட்டச் பேட் டச் இந்த குழந்தைங்களை வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ராங் அப்ரோச் பண்ணுறத வச்சு அதை வந்து மைய கருவாக வச்சு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஒரு ஃபேமிலி ஒரு குழந்தைங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும், குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம தான் வந்து அந்த குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொசைட்டிக்கு வந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயம். ஒரு சின்ன குழந்தைய வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க வெளியில் இல்லை, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாங்க. அது ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாலிபப்பு ஒரு சாக்லேட்டு இந்த மாதிரி விஷயத்தை வச்சே வந்து நிறைய தவறுகள் நடக்கு. அது பற்றிய ஒரு விஷயமும் அதை சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா சார், எங்களுடைய சினிமாவில் மிகப்பெரிய பொற்காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராமநாராயணன் வந்து கவுன்சிலோட தலைவர். ராமநாராயணன் சார் வந்து எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தலைவராக இருந்தாங்க. செயலாளர் வந்து செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து சிவசக்தி பாண்டியன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸாக இருந்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுன்சில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போ. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளம்ஸ், ஒரு எக்ஸிபியூட்டர்ஸ் ப்ராப்ளம்ஸ், எனி ப்ராப்ளம்ஸ், எந்த ஏரியா ப்ராப்ளமாக இருந்தாலும் தியேட்டரில் அதாவது கவுன்சில்லே வந்து உட்கார வச்சு பேசி ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கவுன்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான தலைமை இல்லை. அது வந்து மிகப்பெரிய வருத்தம், எல்லா ப்ரொடியூசர்ஸுக்கும் இருக்குது அந்த வருத்தம். அதுக்கு வந்து கரெக்டான தலைவர்கள், கரெக்டான செயலாளர், இது மாதிரி வந்து பார்த்தா நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கமாண்டிங் பவர் இருக்கிற நபர்கள் வந்து கவுன்சிலுக்கு வந்து வரணும். பழைய ராமநாராயணன் மாதிரி, சிவசக்தி பாண்டியன் மாதிரி வந்தால் எங்களை மாதிரி இருக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மறுபடியும் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்க வருவாங்க. ஆனால் இப்போ பாதுகாப்பு இல்லை. அது வந்து நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லோருமே எனக்கு வேண்டியவங்க தான். ராமநாராயணன் சாரோட சன்னு முரளி சார் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். மன்னன் வந்து எனக்கு ரொம்ப வேண்டிய நெருங்கிய நண்பர் தான். ஆனாலும் அவங்க இல்லைனா இன்னும் செயல்பாட்டை வந்து பவர்ஃபுல்லாக பண்ணணும், நல்லா பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சினிமாங்கிறது ரொம்ப அந்த வைரலில் வந்து சினிமா வந்து எப்படி வந்து மீடியாவில் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளாட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் சினிமாங்கிறது வந்து எந்த அளவுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்குங்கிறது மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதை மறுபடியும் சிஸ்டமேட்டிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கவுன்சில் வந்து இன்னும் ரொம்ப ஃபெரோசிஸாக ரொம்ப வந்து வலிமையாக வந்து செயல்படணும். அதுக்கு யூனிட்டி வேணும், அது இல்லாமல் இருக்குது. அது இருந்தால் இன்னும் சினிமா சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீட்டிங் நடக்கு அப்படின்னா இது கூட ஒரு தயாரிப்பாளர் தானே இந்த மீட்டிங் நடத்துகிறாரு. அது இருந்தால் தானே எல்லோரும் ஹாப்பியாக இருக்க முடியும். அவங்க இல்லாமல் வந்து இருந்தால் எப்படி என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு குறை வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணணுங்கிறத பண்ணணுங்கிறத விட நம்ம தான் சரி செய்யணும். எல்லோரும் சேர்ந்து தான், நாங்கள் தான் எல்லோரும் சேர்ந்து வந்து சரி செய்யணும். அந்த குறை வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி சினிமாவிலேருந்து வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வர்ற ப்ரொடியூசர்ஸுக்கும் சரி, இல்லை சினிமாவுக்குள்ளேயே வந்துட்டு எடுக்க முடியாமல் இருக்கிற ப்ரொடியூசருக்கும் சரி, எல்லாருக்குள்ளேயும் எல்லாரோட மனசுக்குள்ளேயும் அந்த குறை இருந்துக்கிட்டே இருக்குது. அது எப்போ செயல் வடிவத்துக்கு வரும் அப்படிங்கிறது தெரியலங்க. இப்போ பண்ண போகிற படமா மேடம்? இது 100% தியேட்டர் மேடம். ஏன்னா தியேட்டரு வித்து எங்கே மேடம், இன்றைக்கெலாம் தியேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த 2 weeks வந்து ஜனங்க உள்ளே வர்றதுக்கு, நம்ம படம் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 2 weeks
பப்ளிக்கை தேட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாமர் வந்து படத்துக்கு இன்றைக்கி தேவைப்படுது. முன்னாடி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேது மாதிரியோ இல்லை ஒரு தூத்துக்குடி மாதிரியோ இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. தேட்டருக்கு படம் வந்து உங்களை மாதிரி மீடியா வந்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் பிக்கப் ஆகி சக்ஸஸ் ஆனால் எத்தனை படம் இருக்குது. சித்திரம் பேசுனதுன்னா சித்திரம் பேசுறதுக்கு படம்லாம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி தூக்கிட்டாங்க, செகண்ட் ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சு. இன்றைக்கில் அந்த ஆப்ஷனே இல்லையே நமக்கு. அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுற அந்த ஒன் வீக்கு டூ வீக்ஸ் அதுக்குள்ளே நம்மளுடைய படம் வந்து மக்களை போய் சேர்ந்துடணும். அதனால் வந்து பார்த்தா இந்த புதுமுகங்களை வச்சு எடுக்கப்படுற சின்ன தரமான படங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவாகிடுது, அதுக்கான வேலையவே இருக்க மாட்டேங்குது. அது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மைனஸ். ஓகே ஓகே, எல்லோருக்கும் ரொம்ப நன்றி.